ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொழில் தொடங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் முதலீடு செய்ய பணம் கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏற்ற சிறந்த மூணு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணுன்னா தேவையில்லை, கொஞ்ச நேரம் வேலையை அதை சிறப்பாக பண்ணிட்டாலே தொழில் வேறு லெவலுக்கு போயிடும். சரி வாங்க, என்னென்ன பிஸ்னஸ்ன்னு பார்க்கலாம். உணவு தொழில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ். குறைஞ்ச முதலீட்டில் கடை வச்சு நல்ல ப்ராஃபிட் பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடையை போடலனாலும் தள்ளுவண்டியை வச்சு வியாபாரம் பண்ணி தினமும் 2000 மேலே சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, ஏழை மக்கள், தொழிலாளிகள்னு பல பேரும் சாப்பிட்ற கடை தள்ளுவண்டி கடை தான். இந்த தள்ளுவண்டி கடைக்குன்னே தனித்தன்மை இருக்குன்னே சொல்லலாம். இந்த தொழில் கண்டிப்பாக லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக யார் வேணாலும் பண்ணலாம். வேலைக்கு 2 போட்டு வச்சுட்டு சிட்டியில் ஒரு 2 கடையை போட்டிங்கன்னா குறைச்சலாக ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். அடுத்ததான் ஈவெண்ட் பிளானர் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். ஈவெண்ட் பிளானர்னால் சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிட்டு நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணுறது தான் ஈவெண்ட் பிளானர். இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை, உங்கள் கான்டாக்ட்ஸ் இருந்தால் போதும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒர்க்கர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டா நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தவங்க மூலியமாக இன்னொருத்தவங்களுக்குன்னு பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிட்டே போகும். ஈவெண்ட் பிளானர் பிஸ்னஸ் பற்றி கிளியராக டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்க போகிற பிஸ்னஸ் பேக்கரி ஷாப். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த தொழிலுக்கு நீங்கள் சின்ன கடையை பிடிச்சி அப்புறம் ஸ்வீட்ஸ் கேக்ஸ் எல்லாம் வச்சுக்க டேபிள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஏரியாவில் நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்க பேக்கரி ஓனரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சின்னதாக பேக்கரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம், நீங்கள் உங்களோட ஐட்டம்ஸ்லாம் எங்களுக்கு சப்ளை பண்ணுறீங்களான்னு பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ் ஆன மாதிரி தானே இருக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எது எது நல்லா உங்கள் ஏரியாவில் ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கள். இந்த மூணு பிஸ்னஸ் பற்றியும் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில், ஏன்னா மூணு பிஸ்னஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான். ஒரே பிஸ்னஸை பெருசாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா வீடியோ லென்த்தாக போகும், உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதான் இந்த மூணு பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் தெளிவான விளக்கம் வேணும்னு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.